டைம் ஆச்சு, எனக்கு பசிக்குது, சோறு போடு. நான் இன்னைக்கு சாப்பாடு செய்யலைங்க. ஏன்? என்னால் முடியல, நான் ரெஸ்ட் விட்டுட்டேன். ரெஸ்ட் விட்டியா? எனக்கு இப்போ கொலை பசியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது சாப்பிட்றதுக்கு? ஏன், என்ன சித்த கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது சமைக்கலையாம்மா. ஏம்மா? என்னால் முடியலன்னு இன்றைக்கி விட்டுட்டேன்டா. அது வயசாயிருச்சல்லப்பா, அப்படித்தான் அப்புறம் தெரியல என்ன போயிட்டு. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்கு, எடுத்து ஃபோனில் எடுத்து ஆர்டர் மட்டும் வருது. அந்த இதெல்லாம் வேண்டாம். என்ன, நான் பணம் கொடுக்குறேன், வண்டி எடுத்துகிட்டு போய் நேரடியாக போய் வாங்கிட்டு வா. சரி, கொடு. வேணா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். சாப்பிடுப்பா. சரி, முதல்ல வாங்கிட்டு வந்துட்டு இல்லை, மிச்சம் பணத்தை கொடு. மிச்சப்பா? ஆ, 500 ரூபா கொடுத்துட்டோம்ல. என்ன இது, இது என்ன பிரியாணிப்பா? 3 பிரியாணி வாங்கியிருக்கிறேன். இதான் இங்கே பாருங்க, சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கிறேன். 500 ரூபா சரியாக போச்சு. நான் உனக்கு சாதாரணமாக தானே வாங்கிட்டு வர சொன்னேன். பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, மட்டன் எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியே. நீ சொல்லவே இல்லை. நீ என்னப்பா சொன்ன? 500 ரூபாய்க்கு கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கினேன். ஆ, 500 ரூபாய்க்கு அளவாக என்ன வருதோ வாங்கிட்டு வந்துட்டேன். நீ சாதாரணமாக வாங்கிட்டு வரேன்னு நினச்ச இப்படி பண்ணி போட்ட. நீ முதலே என்ன சொல்லியிருக்கணும், வாங்கிட்டு வர காசு கொடுக்கும் போதே டே இது மாதிரி தக்காளி சோறு வாங்கிக்கடா, இல்லைன்னா பாரசம் சாப்பாடு ஒரு 2 வாங்கிக்கடா சொல்லியிருக்கோம். நீ 500 ரூபாய் கொடுத்து சாப்பாடு வாங்கிட்டு சொன்னேன். சிக்கன் பிரியாணி ஒரு 3 எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா, நீ ரெஸ்ட் எடுத்து இல்லை, எனக்கு 500 ரூபா தண்டம்.